ஹாய் வியூவர்ஸ், ஸ்ரீராமோட கதை கேளுங்க. வினல், சஜித், ராகவ், சேன் என்ற நான்கு இளைஞர்கள் ஒரே ரூம்ல தங்கிக்கிட்டு இருக்காங்க. ராகவ் என்ற இளைஞர் இயக்குனர் ஆகணுன்ற மோட்டிவோட தயாரிப்பாளர்கிட்ட கதை சொல்லிக்கிட்டும் தன் கதைக்குண்டான ரிசர்ச் வேலையை செஞ்சுக்கிட்டும் இருக்காரு. வினல் ஃபோட்டோகிராஃபரை வேலை பார்க்குறாரு. பயந்த சுபானமுடைய சஜித் எலக்ட்ரீஷனாக வேலை பார்க்குறாரு. சீனு இன்னொருத்தர் மனைவியோட கள்ள தொடர்பில் இருந்துக்கிட்டு அவங்கக்கிட்ட கிடைக்கிற பணத்தை வச்சு தன்னோட நண்பர்களுக்கு செலவு பண்ணிட்டும் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. வினல், சஜித், ராகவ் மூணு பேரும் மது அருந்த வைன் ஷாப்புக்கு போகிறாங்க. ஆனால் அவங்கக்கிட்ட காசு இல்லை. சீனுவுக்கு ஃபோன் பண்ணி காசு எடுத்துட்டு வர சொல்கிறாங்க. சீனுவும் அந்த பெண்ணுக்கிட்ட காசு வாங்கிட்டு அவன் புருஷனுக்கு தெரியாம மாடியிலிருந்து பின்வழியா குதிச்சு வைன் ஷாப்புக்கு போறான். நான்கு பேருமே நல்லா குடிக்கிறாங்க. மழையும் நல்லா பெய்யுது. விமல் எங்கேயாவது போலாம் அப்படின்னு சொல்றான். சஜித் உடனே பயந்துட்டு, நான் ரூமுக்கு போறேன், என்னை விடுங்கடா அப்படின்றான். விமலும் ராகவும் சஜித்தை கம்பல் பண்ணி தூக்கிக்கிட்டு பைக்கில் வச்சுக்கிட்டு ஆள் நடமாட்டமே இல்லாத பேய் பங்களா மாதிரி இருக்கிற ஒரு பெரிய பங்களாவுக்குள்ள கூட்டிக்கிட்டு போறாங்க. ஏற்கனவே பயந்த சஜித்தை அந்த பங்களாவுக்குள்ள தனியா விட்டுட்டு மற்ற மூணு பேரும் வேற இடத்துக்கு போயிடுறாங்க. சஜித் பயந்து சீனு சீனுன்னு கத்திக்கிட்டே அந்த இடத்தையே சுத்தி சுத்தி வரான். சஜித்தை மேலும் பயமுறுத்துற மாதிரி விமல் நடந்துக்கிறான். நடுராத்திரியில் அந்த பாலடைந்த பங்களாவுக்குள்ளே போன நாலு பேருமே ஏதோ வித்தியாசமான அமானுஷ்யம் இருக்கிறத உணர்றாங்க. நாலு பேரும் பயந்தோ போயிடுறாங்க. சஜித்தை கூட்டிக்கிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. மறுநாள் காலையில் பிளான் பண்ணியிருந்தபடி நாடி ஜோசியரை பார்க்க நாலு பேரும் போகிறாங்க. அங்கே சீனுவும் விமல் இருவரையும் ஜோசியர், நீங்கள்லாம் ஏண்டா பிறந்தீங்க அப்படின்னு அவங்கள கேலி செய்யும் விதமாக அவங்களுக்கு ஜோசியம் சொல்கிறாரு. ராகவுக்கு ஓலை சுவடி இல்லைன்னு சொல்லிடுறாரு. சஜித்தோட கைரேகையும் வாங்கிக்கிறாரு. நாலு பேரும் அங்கிருந்து பாதி தூரம் போயிடுறாங்க. ஜோசியர் சீனுவுக்கு ஃபோன் பண்ணி உடனே சீக்கிரம் வாங்க, உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்கிறாரு. சீனு திரும்பவும் வர மறுக்கிறாரு. மீண்டும் ஜோசியரை தாக்க சீனு போகிறாரு. ஆனால் அவர் போய் சேர்றதுக்குள்ள ஜோசியர் தற்கொலை பண்ணி இறந்து போயிடுறாரு. அதை பார்த்த சீனு அதிர்ச்சிக்கு ஆளாயிடுறாரு. அன்று இரவு ராகவ் அவங்க போயிட்டு வந்த பேய் பங்களாவை பற்றி சீனுவுக்கும் விமலுக்கும் சொல்கிறாரு. டிமாண்டின்ற போர்ச்சுகீசிய அரசன் மனநலம் குன்றிய தன் மனைவி கர்ப்பமானதுக்கு யார் காரணம்னு தெரியாததால் அந்த பங்களாவில் இருந்த பல பேரை கொடூரமாக கொலை செஞ்சுட்டு அவரும் அவரோட மனைவியோட சேர்ந்து இருவரும் எரிஞ்சு சாம்பலாகி இறந்து போயிடுறாங்க. அவங்களோட ஆவி இன்னமும் அங்கே தான் இருக்குது அப்படின்னும், அந்த பங்களாவுக்குள்ளே இது வரைக்கும் போனவங்க யாரும் உயிரோடு இல்லை அப்படின்னும், வினையுயர்ந்த நகையை அவங்க மனைவிக்கு பரிசாக கொடுத்ததாகவும், அந்த நகை எப்படி வெளியே போனாலும் ஏதோ ஒரு வழியில் மீண்டும் அந்த பங்களாவுக்கே வந்துடும்னு, அந்த பங்களாவை பற்றின அமானுஷ்ய விஷயங்கள் எல்லாத்தையும் அருகில் இருக்கிறவங்க கிட்ட தான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டதை ராகவ் சீனுவுக்கும் விமலுக்கும் விளக்கமாக எடுத்து சொல்கிறாரு. உடனே சீனு அப்போ அங்கே போயிட்டு வந்து நம்ம இன்னும் சாகவே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. விமல் அந்த நகையை பற்றி கேட்குறாரு. டிமாண்டி தன் மனைவிக்கு கொடுத்த ரொம்பவும் விசேஷமான அந்த நகையை ராகவ் எடுத்துட்டு வந்துட்டேன்னு அவங்க ரெண்டு பேருக்கும் காட்டுறாரு. பேய் படம் ஒன்று பார்க்கலான்னு டிவியை ராகவ் ஆன் பண்ணுறாரு. அது கொஞ்ச நேரம் ஆன் ஆகாமல் பிளர்ராகவே ஓடுது. விமல் பாத்ரூமுக்கு போகிறேன்னு போகிறான். அங்கே ஏதோ ஒன்று அவனை இழுத்து கண்ணாடியில் அடித்து கீழே தள்ளி மண்டையை உடச்சி அவனை கொலை செஞ்சிடுது. சீக்கிரம் வாடான்னு விமலை சீனு பாத்ரூம் கதவை தட்டி கூப்பிடுறான். ஆனால் விமலோட குரல் மட்டும்தான் கேட்குது. ராகவ் மெழுகுவர்த்தியை எடுத்துக்கிட்டு தூங்கிக்கிட்டு இருந்த சஜித்தை எழுப்ப போகிறான். சீனு அவனை ஏண்டா எழுப்புறன்னு தடுக்கிறான். ராகவ் கீழே விழுந்து பெட்ரோல்னால எரிஞ்சு சாம்பலா போயிடுறான். அங்கிருந்து தப்பிக்க முயற்சி செஞ்சு பாத்ரூமுக்குள்ளே போய் விழுந்துடுறான் சீனு. ஆனால் உள்ள விமல் ஏற்கனவே செத்து கிடக்கிறான்.
அதை பார்த்து சீனு ரொம்பவே பயந்து போயிடுறான். அங்கிருந்து தப்பிக்கவும் முயற்சி செய்யறான், அவனால முடியல. இவ்வளவு நடந்தும் சஜித் தூங்கிக்கிட்டே இருக்கான், எழுந்திருக்கவே இல்லை. டிவி மீண்டும் பிளர்ரா ஓட ஆரம்பிக்குது. விமல், ராகவ், சீனு மூணு பேருமே தங்களுக்கு நடந்த கொடூரமான அந்த கொலைய டிவி வழியா பார்த்து பயந்து போயிடுறாங்க. டிவியில நடந்தது உண்மையா தங்களுக்கு நடக்குமோ அப்படின்னும் பயப்படுறாங்க. ஜோசியர் கடைசியா பேசின அந்த ஃபோன் கால் வாய்ஸ் ரெக்கார்டரை மூணு பேரும் கேக்குறாங்க. அதுல ஜோசியர் சஜித் ஏற்கனவே இறந்து போயிட்டா அப்படின்னு கடைசியா சொல்லியிருக்காரு. இதை கேட்டு மூணு பேரும் சஜித்தை திரும்பி பார்க்குறாங்க. அவன் பொணம் போல தூங்கிக்கிட்டு இருக்கான். அவனை பார்த்து பயந்து மூணு பேரும் ஒதுங்குறாங்க. ஓஜோ போர்டு மூலமா பேய உதவிக்கு கூப்பிட முயற்சி செய்யறாங்க, ஆனா அது பலனளிக்கல. தூங்கிக்கிட்டு இருந்த சஜித் திடீர்னு எந்திரிச்சு தண்ணி குடிச்சிட்டு மீண்டும் தூங்குறான். மூணு பேரும் பயந்து போயிடுறாங்க. டிவியில பார்த்தபடி விமலுக்கு பதிலா ராகவ் பாத்ரூம்ல போய் அடிபட்டு சாகுறான். சீனு பேய் பிடிச்சது போல விமலை அடிக்கிறான். கீழே விழுந்து கரண்ட் சாக்கு அடிச்சு விமல் எரிஞ்சி செத்து போயிடுறான். எப்படியோ சீனு அங்கிருந்து தப்பிக்க முயற்சி செய்யறான். சஜித் டிமாண்டி அரசன் ரூபத்துல வந்து தடுக்க முயற்சிக்கிறான். சீனு மேல் மாடியிலிருந்து ஒரு வழியா பின் வழியா ஜன்னலை உடைச்சிக்கிட்டு கீழே இறங்கி அங்கிருந்து நடு ரோட்டுக்கு போயிடுறான். பக்கத்தில் இருக்கிற டீ கடைக்காரங்க கிட்ட உதவியோ கேட்குறான், ஆனா அவங்க உதவி செய்ய மறுக்கிறாங்க. அவங்கள அடிக்க முயற்சிக்கிறான், ஆனா அவனால அடிக்க முடியல. ஏன்னா மாடியிலிருந்து இறங்கும் போது சீனு ஏற்கனவே கம்பியில அடிபட்டு செத்து போயிடுறான். அவனோட ஆவி மட்டும்தான் அந்த ரோட்டுக்கு வந்திருக்கு. உடனே அந்த வழியா ஒரு லாரியில சஜித் ரூபத்துல அந்த டிமாண்டி அரசன் நகைய கழுத்துல மாட்டிக்கிட்டு அந்த பங்களாவுக்கே மீண்டும் போக வந்துகிட்டு இருக்கான். இத நடு ரோட்ல ஆவியா நின்னு சீனு பயந்தபடி பார்த்துக்கிட்டே இருக்கான். அதோட படமும் முடியுது.